வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு, மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் ஈஸியாக சளி பிடிச்சுக்கோ, இருமல் வரும், காய்ச்சல் வரும். இதற்கான காரணம் என்னன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய ஹார்வர்ட் மருத்துவமனை ஒரு புதிய உயிரியல் மற்றும் மூலக்கூறியல் ஆய்வின் மூலமாக இந்த உண்மைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல கிருமிகள் உள்ள நுழையக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய பகுதி நம்ம மூக்கு. குளிர்காலங்களில் வெளிப்புற வெப்பநிலையை விட மூக்கினுடைய வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கும். அப்போ அந்த குளிர்ந்த காற்று உள்ள வருகிற போது நோய் எதிர்ப்பு சக்தியை 50% அழிச்சிரதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் காரணமாக வைரஸ்கள் எந்த தடையும் இல்லாமல் உள்ளே போயிட்டு சளி காய்ச்சலை உருவாக்கிறது. அதைத்தான் நம்ம இப்போ எந்த முறையில் உள்ளே போகுது, அது எப்படி நடக்குதுன்னு விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ காற்றில் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் கிருமிகள் சுவாசிக்கின்ற போது மூக்கில் உள்ளே போகுது. நம்ம மூக்கின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்பகுதியை விட மூக்கினுடைய முன்பகுதியில் இந்த வைரஸை கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் வெசிக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஷார்ட்டா ஈவின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வைரஸ் வரும்போதே இந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஈவிக்கள் கண்டுபிடிச்சு இதில் வந்து அந்த வைரஸ் வந்து இழுத்துக்கும். அப்போ இந்த ஈவிகளை வந்து அந்த வைரஸ் ஒட்டிக்கிற போது உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து சளியை உற்பத்தி பண்ண அனுப்பும். அந்த சளி மூலமாக இந்த வைரஸ் கிருமிகள் அதில் சேர்ந்து தேங்கும் போது இந்த ஈவிக்கள் சொல்லக்கூடியது கோடிக்கணக்காக பெருகும். எப்படி ஒரு குளவி கூட்டை கல் எடுத்து எரிஞ்சோம்னா அது திரண்டு வந்து கொட்டுமோ, அது மாதிரி இந்த ஈவின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் வெசிக்கிள்ஸ் இந்த கிருமிகளை பல மடங்கு பெருகி சுற்றி தாக்கி வந்து அழித்து சளியின் வழியாக தொடச்சி எரிஞ்சிடும். நம்ம உடம்புல உள்ள உயிர் அணுக்களில் மைக்ரோ ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர்கொல்லி இருக்குது. அதாவது கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை உள்ள அமைப்பு. இதை மாதிரி 13 பெரிய வரிசையை வந்து இந்த ஈவிக்கள் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் வெசிக்கிள்ஸ் வச்சிருக்குது. அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா குளிர்ந்த காற்று. ஈரப்பதமான காற்று வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 50% ஈவிக்கள் வந்து இந்த ஈரக்காற்றை காலி பண்ணிடுது. அதுக்கப்புறம் வைரஸ் உள்ளே வந்துச்சுன்னா அது நேரடியாக போய் தாக்கிடுது. இதை ஒரு ஆய்வின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது 4 மூக்கினுடைய திசுக்களை எடுத்து ஒரு 15 4 வெப்பநிலையில் வந்து வச்சுருந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அந்த திசுக்களை ஆய்வு செய்து பார்த்தப்போ அது மைனஸுக்கும் கீழே போயிருக்கு. அதாவது வெளிப்புற வெப்பநிலையை விட மூக்கினுடைய உட்பகுதி வெப்பநிலை குறைவாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த குளிர்ந்த காற்றோ அல்லது ஈரமான காற்றை நாம் சுவாசிக்கிறோம், அதிக நேரம் ஈரப்பதத்தில் இருக்கிறோம்னா அந்த குளிர்ந்த காற்று மூக்குக்குள்ளே வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய ஈவிக்களை கிட்டத்தட்ட 50% அழிச்சிருது. அதற்கப்புறம் ஈஸி அந்த கிருமிகள் வந்து உடம்புக்குள்ளே புகுந்து நுரையீரல் வரை போய் அங்கே பல மடங்காக பெருகி அங்கே வந்து சளி, இருமல், தும்மல், காய்ச்சலை வந்து உற்பத்தி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த குளிர்காலங்கள்லேயோ மழைக்காலங்கள்லேயோ மாஸ்க் போட்டுக்கிட்டோம்னா இந்த கிருமிகள் வந்து தடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு மூக்குக்கு ஸ்வெட்டர் மாதிரி இந்த மாஸ்க் இருக்கும். அதே மாதிரி நாசிகள் வெப்பமாக இருந்துச்சுன்னா இந்த கிருமிகள் வந்து உள்ள நுழைய முடியறதில்ல. அதனால தான் ஆவி பிடிக்கிறதெல்லாம் பண்ணும்போது அந்த மூக்கின் நுனிப்பகுதியில் கிருமிகளை வந்து அழிச்சிருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் குளிர்காலங்கள்லையும் மழைக்காலங்கள்லையும் பனிக்காலங்கள்லையும் நாம் முகத்தை கவசம் போல் இந்த மாஸ்க் கிடச்சிருக்குது, அதை கொண்டு பாதுகாத்தோம்னா இந்த குளிர்ந்த காற்றில் ஏற்படக்கூடிய அந்த ஈரநாக்கில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை அழிக்காமல் நம்ம காப்பாற்றலாம். அதன் மூலம் சளி, இருமல், காய்ச்சல், தும்மல்லிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அவங்களும் பயன்பெறுமாறு செய்யுங்க. மற்றொரு நாள் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.